அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள கொள்ள நீ ஸ்டார்ச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையே பிரஸ் பண்ணுங்க ஹலோ வீவர்ஸ் வட மாநிலங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெயிலின் அளவு மிக கடுமையாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது கடந்த சில நாட்களாகவே வட மாநிலங்களில் இயல்பை காட்டிலும் அதிக வெப்பம் நிலவி வருகிறது ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் டெல்லி ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் கடந்த வாரம் ரெட் அலார்ட் எனப்படும் வெயில் அபாய எச்சரிக்கை விடப்பட்டு இருந்தது இந்த ஆண்டு நாட்டிலேயே அதிகபட்ச வெப்பமாக ராஜஸ்தானில் கடந்த வாரம் ஐம்பது புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவு இந்த நிலையில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியானாவில் கடும் வெயில் கொளுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி சண்டிகர் பஞ்சாப் மற்றும் மேற்கு உத்திர பிரதேசம் ஆகிய இடங்களில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் புழுதி புயலும் அதைத் தொடர்ந்து இடியுடன் கூடிய புயல் காற்று வீசும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே உலகின் அதிவெப்பமான பதினைந்து இடங்களின் பட்டியலில் பத்து இந்திய நகரங்கள் இடம் பிடித்துள்ளன கோடை வெயில் கொளுத்தும் நிலையில் இந்தியாவில் மூன்றில் இரண்டு பங்கு பகுதிகள் வெப்பத்தின் பிடியில் உள்ளன சிம்லா ஸ்ரீநகர் போன்ற குளிர் பிரதேசங்களில் கூட இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது அனல் காற்று அதிகமாக வீசுவதால் முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் என ஆலோசனை வழங்கியுள்ளனர் இதனிடையே இதனிடையே இலங்கையின் தென்பகுதியில் மூன்று நாட்களுக்கு முன்பே தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது இலங்கையில் பருவமழை தொடங்கினால் இரண்டு நாட்களுக்குள் கேரளாவிலும் மழை தொடங்க வேண்டும் ஆனால் அரபிக் மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் பருவமழை தொடர்ந்து காலதாமதம் ஆகி வருகிறது இருப்பினும் வரும் எட்டாம் தேதி முதல் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த தகவல்களை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ